வெல்கம் டு குயின்பீடியா. இந்த உலகம் நிறைய விசித்திரங்களையும் ஆச்சரியங்களையும் அமானுஷ்யங்களும் நிறைஞ்சதா தான் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம், இல்லை அனுபவப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி ஒரு விசித்திரமான சம்பவத்தை பத்தி தான். என்ன அப்படின்னா, ஒரு தாய் தான் பெத்த குழந்தையோட பிளசண்டான்னு சொல்லக்கூடிய நஞ்சு கொடியை வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே விசித்திரமா இருந்தது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோல பார்க்க போறோம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை இமீடியட்டா வந்து ரீச் ஆகும். முதல்ல வந்து நஞ்சு கொடி, அதாவது பிளசண்டா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இந்த வீடியோக்குள்ள நம்ம போகும்போது இன்னும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், நஞ்சு கொடி அப்படிங்கறது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு உடல் உறுப்பு. குழந்தை வந்து கர்ப்பத்துல இருக்கும் போது இது உருவாக ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் மற்ற எல்லா விட்டமின்ஸும் வந்து இந்த நஞ்சு கொடி வழியா தான் போகுது. அது மட்டும் இல்லாம குழந்தையோட ரத்தத்துல உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேற்றுறதுக்கு இந்த நஞ்சு கொடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த நஞ்சு கொடி வந்து ஒரு தாயோட யூட்ரஸ்ல உள்ள சுவற்றோட இணைந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையோட தொப்புள் கொடியும் இதுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. நஞ்சு கொடி அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து லாட்டின்ல உள்ள பிளசண்டா அப்படிங்கிற ஒரு வகையான கேக்கோட நேமா இருந்தது. சோ பிளசண்டா அப்படிங்கிற அந்த கேக்கா நினைச்சிட்டு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையோட உடல் உறுப்பான இந்த பிளசண்டாங்கிற நஞ்சு கொடியை வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம பிரீஃபா பாக்கலாம். சொல்லப்படுற அந்த வித்தியாசமான கேரக்டர் கொண்ட அந்த பர்சன் நேம் வந்து கேத்ரின் ஆகில் அப்படிங்கிறவங்க தான். இந்த கேத்ரின் ஆகில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தன் குழந்தையோட நஞ்சு கொடிய ஹாஸ்பிட்டல்ல கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் புரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டா செஞ்சு அவர் சாப்பிட்டுருக்காங்க. இவங்க கேம்பிரிட்ஜ சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு. ஆக்சுவலா மெயின் ஆன்லைன் அப்படிங்கிற பத்திரிகையோட அறிக்கைப்படி ஹில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய முதல் குழந்தை வந்து ஃபின்லி அப்படிங்கிறவங்க 2016 பிறந்திருக்காங்க. அவங்களுடைய நஞ்சு கொடிய கேப்சூல் அப்படிங்கிற மாத்திரை வடிவுல சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு போதுமான காசு இல்லாததுனால இந்த ஐடியாவை டிராப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தையோட நஞ்சு கொடியை அவங்க ஹாஸ்பிட்டல்ல கேட்டு வாங்கியிருக்காங்க. இந்த குழந்தை April 2020 பிறந்திருக்கு. ரெண்டாவது குழந்தையோடைய பிளசண்டான்னு சொல்லக்கூடிய அந்த நஞ்சு கொடியோட இவங்க கொஞ்சம் மிளகா சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் டைமா அதில் கொஞ்சம் சீஸ் புளிப்பு கிரீம் இதெல்லாம் சேர்த்து புரிட்டோ அப்படின்னு சொல்ற உணவாகவும் மாற்றி இவங்க சாப்பிட்ருக்காங்க. அந்த உணவை சமைக்கிற வரைக்கும் இந்த நஞ்சு கொடி கெடாம இருக்கிறதுக்காக அதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. இத பத்தி ஹில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நஞ்சு கொடி இணைப்பு பத்தி நிறைய ஆராய்ச்சிகள்ல நான் படிச்சிருக்கேன், அதனால அதை சாப்பிடணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். ஆனா அதை எங்கேயுமே வாங்க முடியாது. அதை சாப்பிடுறவங்களை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணேன். அப்பதான் எனக்கு நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிய வந்துச்சு. பிரசவத்துக்கு முன்னாடி ஏற்படுற மனசோர்வை குறைக்கிறதுக்கும், பிரசவத்துக்கு அப்புறம் பால் உற்பத்திக்கு தேவையான அளவுக்குள்ள விட்டமின்ஸ் எல்லாம் இதுல இருக்கிறதுனாலையும் நான் இதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்தேன். அதனால என்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் நான் இந்த பிளசண்டாங்கிற நஞ்சு கொடியை சாப்பிட்றதுனால போதுமான அளவு தாய்ப்பால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நஞ்சு கொடியை சாப்பிட்டதுனால நான் ரொம்பவே நல்லா இருந்ததா ஃபீல் பண்ணேன். அதனால என்னுடைய ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போதும் அதை சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்பவும் நான் அதை சாப்பிட்ட அப்புறமும் நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தினால வெளிநாடுகள்ல நஞ்சு கொடிய சாப்பிடுறது அப்படிங்கறது வந்து நிறைய தாய்மார்கள்ட்ட வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. இருந்தாலும் நஞ்சு கொடிய சாப்பிடறதுனால நன்மையை விட தீமைகள் தான் அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த நியூஸ் எனக்கு மட்டும் இல்லாம கேக்குற நிறைய பேருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நஞ்சு கொடி அப்படிங்கறது வந்து ஒரு டெம்பரவரியா உருவாகப்படுற ஒரு ஆர்கன். அதை எப்படி வந்து சாப்பிட முடியும், அது ஒரு அருவறுப்பான விஷயமா நிறைய பேர் பாக்குறதும் உண்டு. ஆனா அதையும் மீறி ஒரு பொண்ணு வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி பாதுகாத்து சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கேக்குறதுக்கு வியப்பா தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வியப்பா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அதிர்ச்சியான அமானுஷ்யமான வீடியோஸ் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.